கும்பராசிக்கு இந்த குரு பயிற்சி மூணில் பராக்கிரமம் கிரக அமைப்புகள் இந்த பயிற்சி சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமோகமாக இருக்குது ஏற்கனவே இவங்களுக்கு கொஞ்சம் வலிமை ஜாஸ்தி கும்பராசிக்கு வலிமை ஜாஸ்தி எது கொஞ்சம் உங்களுக்கு பேக் அடிக்கிறது அப்படின்னா இந்த சனி எதை தொட்டாலும் இந்த கும்பராசிக்கு ஒரு கவலையான ஒரு சூழ்நிலை அதை இப்போ இந்த குரு பயிற்சி இருக்கு இல்லையா இது வந்து போக போக அவங்க சொன்ன மாதிரி இந்த அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் இது கொஞ்சம் பொறுத்துக்கு தான் வேணும் அதுக்கப்புறம் நல்ல பலன்கள் வந்து இந் இப் நாமளாக இந்த ஆரம்பத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டது பட்டோம்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு திருப்பங்கள் வரும் இந்த கும்பராசிக்கு கும்பராசிக்காரர்கள் குடத்து விளக்காக இருந்தவங்க கோபுர விளக்காக ஜொலிக்கக்கூடிய காலகட்டம் ஓகேங்களா அற்புதமான ஒரு காலகட்டம் மூணாம் இடத்துல குரு வந்து உட்காரர் தன்னுடைய பலம் எது பலவீனம் எது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய காலகட்டம் நமக்கு போய் இவ்வளோ பெரிய பதவியா நமக்கு போய் இவ்வளோ பெரிய அதிர்ஷ்டமா அப்படின்ற வந்து இவங்களே கொஞ்சம் கிள்ளி பார்க்குற டைம் இது அதே நேரத்தில் பின்னாடியே பறிக்கிற ஒரு கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கும் கும்பராசிக்காரர்கள் வந்து பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி ஒரு இனம் தெரியாத ஒரு பயம் கலக்கம் அதெல்லாமே விலக ஆரம்பிக்கும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷத்தை எதிர்பார்க்கலாம் இந்த குரு பயிற்சி மூலமாக வந்து பரவாயில்ல நமக்கும் ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு எப்படி பார்த்தாலும் இந்த குரு பயிற்சி வந்து இவங்கள கோபுரத்து மேலே உட்கார வைக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் அந்த கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு எப்பவுமே ரெண்டு பதினொன்று கூடையவன் தன லாபாதிபதி அவர் மூணாம் இடத்துல அமர்றது வந்து ஒரு பெரிய விசேஷம்தான் ஏன்னா பதினொன்றாம் இடத்தை பார்வைப்படுறாரு ஆனால் மூணாம் இடத்தில் உட்காந்து தான் பார்க்குறாருங்க அதனால் அந்த குரு பயிற்சி கும்பராசிக்கு மிகப்பெரிய படிப்பனையும் பாடத்தையும் ஏற்படுத்தி அடுத்தடுத்து வைகாசி மாதத்துலேருந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு புதிய தொழில்கள் சொந்த பந்தங்கள் அந்த மகன்கள் குழந்தை பிள்ளைகள் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்யூன்யமாக இருக்க வாய்ப்புகள் அதே மாதிரி கணவனுடைய சண்டை சச்சரவு வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சுமூகமான ஒரு முடிவு வந்துடும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி சற்று முயற்சிகளுக்கு ஏற்ற பலன் தர வகையில் தான் இருக்குன்னு சொல்லணும் ஆனால் அதே நேரத்தில் கும்பராசிக்காரர்கள் உழைப்பாளிகள் உழைப்பிற்கு மட்டுமே முதல்ல முழு மரியாதையும் முதல் மரியாதையும் தர்றவங்க உழைப்பாளிகளாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே எந்த ஒரு நிலைமையிலேயும் சோதனைகள் வராது அப்படிங்கிறத இந்த குரு பயிற்சியின் மூலமாகவே கும்பராசிக்காரர்கள் நிரூபிப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம் என்ன ஒரு நிலையில் கொஞ்சம் குழப்பங்கள் அதிகமாகும் ஆகவே அனைத்தையும் சீர்தூக்கி பார்த்து செய்ய வேண்டிய ஒரு தான் இந்த குருப்பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது மே மேன்மைகளை அதிகப்படுத்திக்கணும் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமான ஒரு வழிபாடாக குலதெய்வ வழிபாடாக சொல்லலாம் மாதம் ஒரு முறை குலதெய்வத்தை தரிசனம் செய்து வருவது கும்பராசிக்காரர்களுக்கு எந்த சங்கடமும் வராமல் அதை தீர்க்கக்கூடிய அமைப்பாக இருக்கும்